ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். மத்திய அரசு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் 12 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளது. இந்நிலையில் 13வது தவணையை பெற சில முக்கியமான நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, இங்கே உங்கள் பிஎம் கிசான் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வீட்டிலேருந்து உங்களோட இன்டர்நெட் மூலமாக மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ மொபைல் நம்பர் கொடுத்து அதுலேருந்து ஓடிபி எடுத்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு லிங்க் பண்ணிக்கலாம். அல்லது சிஎஸ்சி சென்டரில் ஏதாவது கொடுத்து நீங்கள் இந்த ஆதார் கார்டை பிஎம் கிசான் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு, உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த 13வது தவணையை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து 12வது தவணை கிடைக்கப்படாத விவசாயிகள் இந்த இகேவைசியை அப்டேட் பண்ணும்போது 12 மற்றும் 13 ரெண்டு தவணையும் சேர்த்து 4000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 13வது தவணையானது வரும் ஜனவரி மாத இறுதிக்குள் வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.